ஹாய், என் பேர் சந்தீப் குமார். நம்ம இன்னையிலிருந்து வந்துட்டு டூ யூ நோ சீரீஸ் வந்துட்டு போட போகிறோம். டூ யூ நோ சீரீஸில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு 4 டூ யூ நோ வந்துட்டு வீடியோஸ் வரும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் இருக்கும். தனியாக முடிஞ்ச ஒரு நோட் போட்டு அதை டெய்லி எழுதிட்டு வந்தால் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி முதல்ல நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை நல்லா லிசன் பண்ணி கேளுங்க. கேட்கும்போதே வந்துட்டு உங்களுக்கு பாதி கண்டென்ட் உள்ளே உள்வாங்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு, ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் வந்துட்டு அசோக். ஸோ அவன் சந்தோஷமாக இருக்கான், ராஜா மாதிரி இருக்கான். பிறந்து 26 வருஷம் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு ஒரு நாள் காலையில் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெள்ளை ஒயிட் ஷர்ட்டு நல்லா உஜாலையில் முக்கி வச்சு அயன் பண்ணி தேய்ச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அயன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு ஜாலியாக பைக்கில் ஏறி பின்னாடி அப்பா உட்கார வச்சுருக்கான். உட்கார வச்சுட்டு நேராக கிளம்புறான். கிளம்பி போகும்போது அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பட்ட பேரும் இருக்குது. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாபா ஷாப்லேருந்து ஒரு பையன் ஹே பிரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இன்னொருத்தன் கொஞ்சம் தூரம் போனோடனே லெஃப்ட் சைடில் ஒருத்தர் நடந்து வரான். அவன் வந்துட்டு ஹே தேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் கை காமிச்சிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது பார்த்தா ஒரு நாய் வந்துட்டு அடிபட்டு கிடக்கு. ஸோ அந்த நாயை எடுத்துகிட்டு போய், அவன் ரொம்ப நல்ல மனுஷனா அதனால் நாயை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வந்து எங்கே போகணுமோ அங்கே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரோடை காணும், ரோடே போடல. சரி மினிஸ்டர்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். ஸோ மினிஸ்டர் பேர் வந்துட்டு ஜேபி. ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருக்காப்புல வில்லத்தனமாக உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது அவர் டேபிள் போய் முன்னாடி உட்காரான். உட்காந்து அவன் டேபிளில் ஒரு பாட்டிலில் 3 புத்தர் சிலை இருக்குது. பார்த்துட்டு இவன் எதுவும் சொல்லலை. ஸோ அவன் கேட்குறான், ஏன் ரோடு போடலன்னு சொல்கிறாங்க. அவன் அதுக்கு பதில் சொல்லி கடைசியில் சண்டே ஆகி சண்டேயில் இவங்க சொல்கிறதான் கேட்குற மாதிரி இல்லை. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அசோக் என்ன சொல்கிறாருன்னா, சண்டேலாம் வேணாம், வயலன்ஸே வேணாம்னு சொல்கிறாப்புல. ஆனால் இவங்க கேட்குற மாதிரி இல்லை. இவனை சேரில் உட்கார வச்சு கட்டி வச்சு எல்லோரும் சுற்றி ஆள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அடி அடி அடிக்கிறாங்க. அடிச்சு முன்ன கொண்டுறாங்க. கடைசியில் கொண்டதுக்கப்புறம் 24 மணிநேரத்துக்கப்புறம் அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா இவனை தேடிட்டு வர்றாரு. தேடிட்டு வந்து பார்த்தா பையனுக்கான பையன் இறந்துட்டான். இவர் சோகமாக உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம கண்டட்டுக்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், அசோக்னு ஒரு பையன், அசோகா த கிரேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹி பிலாங்ஸ் டு மௌரியன் எம்பையர். ஓகேவா? அவன் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கான், ராஜா மாதிரி இருக்கான். 24 வருஷம் 9 மாதம் ஆகி எந்த ஒரு கவலை இல்லாமல் இருக்கான். ஸோ அசோகாங்கிற நேமுக்கே மீனிங் என்னென்னா சாரோ இல்லாத, அதாவது கவலை இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராஜா மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னது அவருக்கு வந்துட்டு முடிசூட்டு விழா எப்போ நடந்துச்சுன்னா 269 BC. 26 வயசு 9 மாதம் சொன்னல தான், 269 BC. இது ஒரு TNPSC கொஸ்டின், லாஸ்ட் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 269 BC ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு கிளம்புறான்னு சொன்னேன். கிளம்பி உஜாலாவில் முக்குன்னா ஒரு ஒயிட் ஷர்ட்டுன்னு சொன்னால், ஸோ உஜாலா அப்படிங்கிறது என்னென்னா உஜ்ஜைன். அவர் வந்துட்டு கடைசியாக ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் உஜ்ஜைனாக இருந்தார். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பைக்கில் ஏறி உட்காந்து பின்னாடி அப்பா உட்கார சொன்னார். ஸோ பிந்து சாரா அவங்க அப்பா பேர், அப்பா பேர் பிந்து சாரா. ஸோ பைக்கில் போயிட்டுருக்காங்க. அவங்க நிறைய நேம்ஸ் இருக்குன்னு சொன்னோமா. ஸோ பார்பர் ஷாப்லேருந்து பிரியான்னு கத்துனான் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ பார்பூரா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் தான் வந்துட்டு இவரோட இவருக்கு அதர் நேம்ஸ் இருக்குது. அந்த நேம் பேர் பிரியதர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது ஒரு TNPSC கொஸ்டின். எந்த இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து பிரியதர்ஷி அப்படின்னு அசோகருக்கு நேம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு போகும்போது இன்னொருத்த வந்துட்டு என்னென்னா தேவான் கூப்பிட்டுருந்தா. ஸோ தேவனம் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் அசோகருக்கு இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது நாய் அடிபட்டிருக்குன்னு சொன்னால், ஸோ நாய் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. முதல்ல அனிமல்ஸுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டினது அசோகர் தான். அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு, ரோடு இல்லைன்னு சொல்கிறாங்களா. ஸோ முதல் ரோடு போட்ட அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான். அதுக்கப்புறம் நேராக மினிஸ்டர் பார்க்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ ஜேபின்னு சொன்னால், ஜேபின்னு தான் மினிஸ்டர் பேர் சொன்னால், ஜேபின்னு என்னென்னா ஜேம்ஸ் பிரின்சப். ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு அலெக்சாண்டர் கன்னிங்கம் அண்ட் வில்லத்தனமாக உட்காந்துருக்காருன்னு சொன்னால், ஸோ வில்லியம் ஜான்ஸ். இவங்க மூணு பேரும் தான். 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகர் யாருன்னே நான் எப்படி தெரியாது, யாருக்குமே தெரியாது. இவங்க மூணு பேரும் தான் அதுக்கப்புறம் இவங்க யார், அசோகர் யார் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் அலெக்சாண்டர் கன்னிங்னு ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைரக்டர். இது ஒரு TNPSC கொஸ்டின் தான். ஸோ அவருக்கு இவன் போய் முன்னாடி உட்காடுறான். டேபிளில் பார்த்தா ஒரு பாட்டில் புத்தர் சிலை, 3 புத்தர் சிலை பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க சொன்னால். ஸோ அசோகர் தான் வந்துட்டு 3rd புத்திஸ்ட் கவுன்சிலில் வந்துட்டு சேர்மேன் ஹெட்டாக இருந்தார். அது எங்கே நினச்சுன்னா பட்டாளிபுத்ராவில் நினச்சா தான், பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க சொன்னேன். ஸோ பட்டாளிபுத்ராவில் தான் நினச்சி, பாட்னா, கரண்ட்லி பாட்னான்னு சொல்லுவாங்க.
ஸோ அவங்க எல்லாம் சண்டை போட அவங்க வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போடும்போது இவர் வயலன்ஸ் வேணாம்னு சொல்கிறாரா. ஸோ கலிங்கா வார்னு ஒரு வார் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இவர் சண்டை போடுறதே நிப்பாட்டிட்டாரு. ஸோ அந்த கலிங்கா வார் எங்கே நடந்துச்சுன்னா ஒடிஷாவில் நடந்துச்சு. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரை வந்துட்டு இது பண்ணி அடித்து கொன்னுடுறாங்க. ஏன்னா சேரில் கட்டி வச்சு எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு சொன்னால், ஸோ சார்லஸ் அல்லன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இவருக்காக ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் என்னதுன்னா த சர்ச் ஆஃப் எ லாஸ்ட் எம்பரர், இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா கண்டனா இந்தியன் ஃப்ளாகில் இருக்கும், இந்தியன் ஃப்ளாகில் 24 ஸ்போக்ஸ் இருக்கும். அந்த ஸ்போக்ஸில் ஸ்போக்ஸ் எதுல இருந்து இருக்காங்கன்னா சார்நாத் பில்லர் தான் எடுத்திருக்காங்க. சார்நாத் பில்லர் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறம் இவரை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் சார்நாத் பில்லர் இருந்தும் சஞ்சி ஸ்தூப்பாலிருந்தும் எடுத்திருக்காங்க. சஞ்சி ஸ்தூப்பா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. அவ்வளோதான், தேங்க்யூ.